தற்போது காலநிலை மிகவும் வெப்பமடைந்து வரும் நிலையில் கொளுத்தும் வெயிலில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஆலய வழிபாட்டிற்கு செல்லாமல் திரும்பிச் செல்ல நிற்பந்திக்கும் நோக்கிலேயே போலீசார் அவ்வாறு மனிதாபிமானமற்று நடந்து கொண்டார்கள். அதிக தாகம் காரணமாக ஆலயத்திற்கு அண்மையில் இருந்த நீரோடை ஒன்றிலிருந்து சுகாதாரமற்ற நீரை பருக வேண்டிய நிலை பலருக்கு ஏற்பட்டது. நானும் அந்த நீரையே பருக வேண்டி நிர்பந்திக்கப்பட்டேன். சப்பாத்து கால்களுடன் உள்நுழைந்த ஆண் போலீசாரும் பெண் போலீசாருமாக ஆலய விக்கிரகங்களை உலக்கியும் பூஜை பொருட்களை உலக்கியும் பக்தர்களை உலக்கியும் அச்சுறுத்தி வெளியேற நிர்பந்தித்தார்கள். என்னை காலில் கைகளிலும் பிடித்து கொலை குற்றவாளியை தூக்குவது போன்று தூக்கிச் சென்றார்கள். எனினும் சுமார் 50 மீட்டர் தூரத்தில் என்னை கீழே போட்டு விட்டார்கள். தவபாலசிங்கம் அவர்களது வேட்டி பலவந்தமாக அகற்றப்பட்டு அரணி நிர்வாணமாக்கப்பட்டார். நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நன்கு தெரிந்து கொண்டு வேண்டுமென்று உயிராபத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது அச்சுறுத்தி அரசியல் செயல்பாடுகளின் ஊரக்கட்டு நோக்கில் நன்கு திட்டமிட்டு என் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக நான் தங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். சட்டவிரோதமான கைது மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பாக விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கவும் இழப்பீடு பெற்றுத்தரவும் கோருகின்றேன். செல்வராசா கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிய நான் கடந்த 8/3/2024 அன்று மகா சிவராத்திரி சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காக வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உளுமடு கிராம சேவர் பிரிவில் அமைந்துள்ள வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தினை நோக்கி பயணமாகி இருந்தேன். ஆலயத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர்களுக்கு முன்னதாக போலீசாரால் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் குறித்த ஆலயத்துக்கு வழிபாட்டிற்கு விரைவில் செல்ல முடியாதென தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தோம். நானும் அங்கு பிரசன்னமாயிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுமாக ஏனைய பக்தர்களுடன் ஆலய நிர்வாகத்தினருடனும் இணைந்து விதித்தடையை செய்து நின்ற போலீசாரை அணுகி குறித்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய அனுமதிக்குமாறு கோரினோம். அதன்போது போலீசார் அனுமதிக்க முடியாதென்று மறுத்துவிட்டார்கள். அதன்போது நாம் ஆலய வழிபாட்டினை தடுப்பதாயின் நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதா இருந்தால் அதனை காண்பிக்குமாறு கோரினோம். எனினும் நீதிமன்ற தடை உத்தரவு இல்லை, எனினும் அனுமதிக்க முடியாதென்று மறுத்துவிட்டார்கள். அவ்வாறாயின் நீதிமன்ற தடை உத்தரவு இல்லாத விடத்து அரசியல் பிரகாரம் நமக்குள்ள மத சுதந்திரத்தினை நீங்கள் தடை செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியதுடன் நாம் ஆலயத்தை நோக்கி ஆலய நிர்வாகத்துடன் பொதுமக்களுடன் இணைந்து கால்நடையாக பயணத்தை ஆரம்பித்தோம். எமது வாகனங்களை எடுத்துச் செல்வதற்கு போலீசார் அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக நாம் ஆலய வழிபாட்டிற்காக அங்கு வந்திருந்த ஏனைய பக்தர்களுடன் சுமார் 6 கிலோமீட்டர்கள் தூரம் கால்நடையாக செல்ல நிர்பந்திக்கப்பட்டோம். தற்போது காலநிலை மிகவும் வெப்பமடைந்து வரும் நிலையில் கொளுத்தும் வெயிலில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஆலய வழிபாட்டிற்கு செல்லாமல் திரும்பிச் செல்ல நிர்பந்திக்கும் நோக்கில் போலீசார் அவ்வாறு மனிதாபிமானமற்று நடந்து கொண்டார்கள். மிக கடுமையான வெயிலில் நீண்ட தூரம் நடந்து சென்றமையினால் அனைவரும் மிகவும் கடுமையாக களைத்து போயிருந்தோம். ஆலயத்திற்கு வருகை தரும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்களது குடிநீர் தேவையை நிறைவு செய்வதற்காக ஆலய நிர்வாகத்தினால் எடுத்து வரப்பட்ட குடிதாங்கி ஏற்றிய உழவு இயந்திரத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியிருந்தனர். அதனால் அதிக தாகம் காரணமாக ஆலயத்திற்கு அண்மையில் இருந்த நீரோடை ஒன்றிலிருந்து சுகாதாரமற்ற நீரை பருக வேண்டிய நிலை பலருக்கு ஏற்பட்டது. நானும் அந்த நீரையே பருக வேண்டி நிர்பந்திக்கப்பட்டேன். தொடர்ந்து ஆலய பகுதியில் தங்கியிருந்து சைவ மக்களது முழுமுதற் கடவுளாகிய சிவனை நோக்கி பஜனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்குள் நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரத்ன மற்றும் கனேரான்குள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுனில் ரத்நாயக்க மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரபாஸ் காலகி ஆகியோரது தலைமையில் சப்பாத்து கால்களுடன் உள்நுழைந்த ஆண் போலீசாரும் பெண் போலீசாருமாக ஆலய விக்கிரகங்களை உலக்கியும் பூஜை பொருட்களை உலக்கியும் பக்தர்களை உலக்கியும் அச்சுறுத்தி வெளியேற நிர்பந்தித்தார்கள். எனினும் அனைத்து பக்தர்களும் தொடர்ந்து அவ்விடத்தினை விட்டு அகலாமல் வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். சுமார் 7:30 மணியளவில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரபாஸ் காலகே மற்றும் நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரத்ன மற்றும் கனேரையங்குள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுனில் ரத்னாக ஆகியோர் கைது உத்தரவுகளை வழங்கியவாறு போலீசாருடன் இணைந்து என்னையும் அங்கிருந்த ஏனைய 8 நபர்களையும் தாக்கி கைது செய்தார்கள். என்னை காலிலும் கைகளிலும் பிடித்து கொலை குற்றவாளியை தூக்குவது போன்று தூக்கிச் சென்றார்கள். எனினும் சுமார் 50 மீட்டர் தூரத்தில் என்னை கீழே போட்டு விட்டார்கள். போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லவில்லை. கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட ஏனையவர்களாக தம்பிராசா மதிமுகராசா ஆலய பிரதான பூசகர், துரைராசா தமிழ்ச்செல்வன் ஆலய நிர்வாகி, மகேந்திரன் நரேந்திரன் மற்றும் சிவம் லக்ஷன், கந்தசாமி கௌரிகாந்தன், திலகநாதன் கிந்துஜன், இராசனத்திரம் விநாயகமூர்த்தி, சுப்பிரமணியன் தவபாலசிங்கம் என்னுடைய உத்தியோகபூர்வ செயலாளர். மேற்படி கைது செய்யப்பட்ட 8 பேரில் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனது செயலாளர் சுப்பிரமணியம் தவபாலசிங்கம் அவர்கள், சிவபக்தராகிய அவர் வேண்டுமென்றே இலக்கு வைக்கப்பட்டு நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவரத்தின உத்தரவில் ஏஎஸ்பி பிரபாஸ் காலகே, கனேராங்குளம் ஓஐசி ஆகியோரது முன்னிலையில்
நிலையில் தவபால் சிங்கம் அவர்களது வேட்டி பலவந்தமாக அகற்றப்பட்டு அரணி நிர்மாணமாக்கப்பட்டார். அதன்பின் காட்டுப்பாதை ஊடாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடுமையாக தாக்கப்பட்டவாறு நடத்தி செல்லப்பட்டதுடன் அரை நிர்வாணமாகவே போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பல தேவைகளுக்காக கூடியிருந்த பெண்கள் பொதுமக்கள் முன்னிலையிலும் போலீஸ் பெண் போலீஸ் உத்தியோகர்கள் முன்னிலையிலும் நிர்வாணமாக இறக்கப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டார். அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற சிறுநீர் மற்றும் துர்நாற்றம் வீசுகின்ற கூட்டுக்குள் அடைக்கப்பட்டார். நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நன்கு தெரிந்து கொண்டு வேண்டுமென்று உயிராபத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது அச்சுறுத்தி அரசியல் செயல்பாடுகளின் ஊரக்கட்டு நோக்கில் நன்கு திட்டமிட்டு என் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலீசார் இனவாதமாகவே செயல்பட்டார்கள், மதவாதத்துடன் செயல்பட்டார்கள். போலீசாரது மேற்படி செயற்பாடுகளால் மிக மோசமான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டேன். எமது மத உரிமை மறக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூடும் சுதந்திரம், அடிப்படை மனித உரிமைகள் அனைத்தும் மீறப்பட்டுள்ளது. சுதந்திரமாக அரசியலில் ஈடுபட முடியாத அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. என்னுடன் பணியாற்றினால் போலீசாரால் பழிவாங்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம் என்ற அச்சம் பாராளுமன்ற உறுப்பினராகி என்னுடன் பணியாற்றும் உத்தியோகபூர்வ பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் எனது கடமைகளை ஆற்ற முடியாமல் உள்ளது. இதன் மூலம் எனது கௌரவத்திற்கு அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது. மேற்படி சம்பவங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு எனது செயலாளருக்கும் ஏற்பட்ட அபகீர்த்திக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.